ஹலோ ஆல் வெல்கம் டு ஸ்டடி என இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் இந்தியாவில் எப்பவுமே வந்த பேலியோலித்திக் சைட் மீசோலித்திக் சைட் நியோலித்திக் சைட் இதுக்கெல்லாம் கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் நான் ஒரு சின்ன ட்ரிக்குன்னு சொல்ல மாட்டேன் ட்ரிக் வந்து ரொம்ப டைம் ஆகுது ஸோ அதனால ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஓகே இதை நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மேப் பார்த்துக்கோங்க இதில் நான் ஒன்று சொல்கிறேன் அதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க என்னால் அந்த நோட் இதில் ப்ரொவைட் பண்ண முடியல மட்டும் தான் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதிலலாம் பார்த்திங்கன்னா பேலியோலித்திக் நியோலித்திக் மெகாலித்திக் மீசோலித்திக் சைட் அவ்வளோக்கா இல்லைங்க மெகாலித்திக் சைட் ஏர்லி வில்லேஜ் மாடர்ன் சிட்டிஸ்லாம் வேணா இந்த மாதிரிலாம் இருக்குது ஓகே இப்போ என்னென்ன பேலியோலித்திக் சைட் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறோம் மூணே மூணு சைட் ஞாபகம் வச்சுக்கோங்க எலிமினேஷன் பண்ணுறதுக்காக தான் இது கொடுக்குறேன் இந்த ஹங்ஸி குர்னூல் பிம்பேத்கா ஹுக்குபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பாலியோலித்திக் சைட்னா ஒரு நாலஞ்சு ரூபா படிச்சிருங்க இந்த ட்ரிக் அவ்வளோ தான் ட்ரிக்னு சொல்லும் போது நிமோனிக் ஹுக்குபி அப்படின்னு கேட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பேலோலித்திக் சைட் ஞாபகம் வந்துடும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் காமெடியாக தான் இருக்கும் பட் தென் இன்காப்ரேட் பண்ணிக்கோங்க வழி இல்லை ஹுக்குபி அப்படின்னா என்னன்னா ஹங்ஸி கர்னூல் கேவ்ஸ் பிம்பேத்கா ஹூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹங்ஸி அதுக்கப்புறம் வந்து கர்னூல் கேவ்ஸ் ஹூ பிம்பேத்கா வந்து பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிம்பேத்கா ஸோ இதை நம்ம பிளாட் பண்ணிடுவோம் இங்கே பாருங்கள் பேலியோலித்திக் இங்கே இருக்கா பேலியோலித்திக் வந்து ஹூ என்ன சொன்னேன் நான் ஹங்ஸின்ஸ் ஹங்ஸ் கி ஹன்ஸ் கி ஓகே இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஃபைன் அடுத்து கர்னூல் கேவ்ஸ் ஆந்திராவில் இருக்குது அண்ட் ஹங்ஸி வந்து கர்நாடகாவில் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பேத்கா பிம்பேத்கா போய்க்கோங்க மத்திய பிரதேஷில் இருக்குது ஸோ இந்த மாதிரி பேலியோதிக் சைட்ஸை வந்து பிளாட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மைண்டில் ஒன்று ஞாபகம் வரும் ஸோ எது சவுத்தில் இருக்குது எவ்வளோ நார்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வரும் ஸோ ஹன்ஸ்கி கர்னூல் பிம்பேத்கர் ரிலேட்டட் பேலியோலி மெகாலித்திக் மெகாலித்திக் வந்து இங்கே பார்த்துக்கோங்க மெகாலித்திக் அப்படின்னு இருக்கா மெகாலித்திக்னா ஒன்றும் இல்லைங்க பெரிய பெரிய கல்லை வச்சு உங்களை புதைப்பாங்க நீங்கள் செத்துக்கப்புறம் அதான் மெகாலித்திக் சைட்ஸுன்னு சொல்லுவாங்க மெகாலித்திக் சைட்ஸும் வந்து ரெண்டே ரெண்டு தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று நல்லூர் தமிழ்நாட்டில் இருக்குது பிரம்மகிரி பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்கும் ஆந்திராவில் ஃபைன் இப்போ அடிச்சநல்லூர் டிப்பில் இங்கே இருக்குது பிரம்மகிரி இங்கே இருக்கு இது ரெண்டு மட்டும் தான் மெகாலித்திக் சைட் ஸோ மெகாலித்திக் பாருங்கள் எங்கேயுமே நீங்கள் பார்க்கலாம் எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெகாலத்திக் சைட்ஸ் அஃபாவுண்ட் இருந்தால் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படி கிடையாது சவுத்தில் மட்டும்தான் இருக்குது பிரம்மகிரியும் அடிச்சநல்லூரும் நெக்ஸ்ட் வந்து நம்ம நியூலத்திக் பார்க்க போகிறோம் நியூலித்துக்கு நிறைய இருக்குது பட் ஞாபகம் வச்சுக்கலாம் சிரந்த் கோல் திஹ்வா அதுக்கப்புறம் மஹக்ரா மெஹகர் மெஹர்கர் ஹோம் ஹல்லூர் பையம்பள்ளி தாவூஜாலி ஹேடிங் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் படித்தீங்கன்னா பட் பிலீவ் மீ யூ கேன் கோபப் இப்போ வந்து என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஜம்முவில் மெஹர்கர் இங்கே பாகிஸ்தானில் இருக்குது அடுத்து சிறந்து வந்துக்கோங்க பீகார் அப்புறம் கோல் திஹ்வா மஹரா அது கீழே அப்புறம் திரிபுரில் வந்து ஜாலி ஹார்டிங் தாவோ ஜாலி ஹார்டிங் இருக்குது ஹல்லூர் இங்கே இருக்குது பார்த்திங்க கர்நாடகாவில் அப்புறம் பையம்பள்ளி இங்கே வந்து ஆந்திராவில் இருக்குது ஸோ இதுதாங்க நியோலத்திக் சைட் இப்படி தான் நீங்கள் படிக்கணும் ஓகே இப்போ ஒரு நாலு ஆப்ஷன் நான் கொடுத்து இது நியோலத்திக் சைட் எதுன்னு கேட்குறேன் ஹங்ஸி சிரந்த் இனாம்கோன் ஹோம் இதில் எது எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து எலிமினேட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் உங்களுக்கே தெரியும் சிரந்த் அண்ட் ஹோம் வந்து நியோலித்திக் சைட்டுன்னு ஹங்ஸி வந்து ஹன்ஸ்கி வந்து பேலியோலித்திக் இனாம் குவான் என்ன புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏர்லி வில்லேஜ்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு ஏர்லி வில்லேஜ் தான் இருக்குது அது வந்து இனாம்குவான் ஓகேங்களா ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணணும் ஃபைன் இந்த மேப்பை வந்து பார்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்து மகப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இந்த கோல் தீவா மஹக்ரா சிறந்த இதெல்லாம் எது நியோலித்திக் ஸோ நான் ரெண்டே ரெண்டு தான் உங்களுக்கு ஞாபகம் வச்சு சொன்னேன் பேலியோலித்திக் மி மெகாலித்திக் பேலியோலித்திக் வந்து ஹன்ஸ்கி குர்னூல் ஹுகுபு ஹுக்குபி அப்புறம் மெகாலித்திக் வந்து அடிச்சநல்லூர் பிரம்மகிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏபிஎபிடிவிலியர்ஸு ஞாபகம் வச்சுக்கோங்க கிரிக்கெட் ப்ளேயர் அடிச்சநல்லூர் பிரம்மகிரி ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிறந்த அந்த இதெல்லாம் நியோகத்திக்கெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம் ஃபைன் அண்ட் ஒரு சின்ன அனவுஸ்மெண்ட் எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணால் ஃப்ரம் த பேசிக் ஸ்டில் இந்த பிலிம்ஸ் ஒக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் பிலிம்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் எனாமிக்ஸ் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன் உங்களுக்கு இதில் ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க ஓகே அண்ட் கோர்ஸோட ஃபீ வந்து பார்த்திங்கன்னா ஒன் நைன்டி நைன் தான் ஃப்ரம் த பேசிக் டில் உங்களுக்கு பிலிலம்ஸ் கவர் பண்ண வேண்டியது எல்லாமே நான் வந்து பிலிலஸுக்கு முன்னாடி கவர் பண்ணி முடிச்சுவேன் ஃபைன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்